வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ரேஷன் கடை இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து நேற்று 12:30 பேஜுக்கு வந்து ஒருத்தவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாய்ஸ், அதாவது அவங்ககிட்ட கேட்டு என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் கேட்டிருக்கேன். அவங்க வாய்ஸ் ரெக்கார்டை இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க அந்த ஆடியோ என்ன அப்படின்னு கேட்போம். வணக்கம், நான் திண்டுக்கல் மாவட்ட ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நேற்று 12:30 பேட்சுக்கு கால் லெட்டர் வந்துச்சு. அங்கே போனதும் 12:30 ரோல் நம்பர் வைஸ் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. கூப்பிட்டு உள்ளே போனதும் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேட் பண்ணாங்க. நான் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணினோம், அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஜெராக்ஸ் இருந்துச்சு. எங்கிட்ட ஒரிஜினல் கேட்டுட்டு அப்புறம் 2 சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் ஒரு ஹாலில் உட்கார வச்சாங்க. அந்த ஹாலுக்குள்ளே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஃபார்மில் என்ன இருந்துச்சுன்னா, ரேஷன் கடை அந்த வேக்கண்ட் எங்கெங்கே இருக்கோ அந்த லிஸ்ட்டோட நேம்லாம் அந்த ஃபார்மில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, நேமு, நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுத சொன்னாங்க. அதில் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொன்னாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால்குள்ளே வந்து இன்டர்வியூக்கு அனுப்புனாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அவங்க உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஜென்ரலாக ரேஷன் கடையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இந்த கார்டை பற்றி சொன்னேன். ரேஷன் கடை கார்டு வந்து எத்தனை வகையான இந்த கார்டு, ரேஷன் கார்டெலாம் இருக்குது, அந்த ரேஷன் ஜாமா பொருட்களில் வந்து என்னென்ன பொருள்லாம் போடுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொன்னேன். அப்புறம் அந்த பொருளோட விலையெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்ற திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், அதாவது நம்ம எந்த வேற ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நம்ம போனாலும் நம்மளோட அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு நமக்கு ரேஷன் பொருளை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம், எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம போகிற பக்கத்துக்கு நமக்கு தேவையான ரேஷன் பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து நான் சொன்னேன். ரேஷன் கடை வந்து எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு மாதத்தில் வரக்கூடிய 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உங்கள் ஏரியா ரேஷன் கடைக்கு நீங்கள் போயிருக்கீங்களே, அதில் வந்து உங்கள் பெயர் பலகையில் வந்து அந்த ரேஷன் கடையோட பெயர் பலகையில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து எந்த கூட்டுறவு சங்கத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது நான் சரியாக பார்க்காதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னேன். அது சம்மந்தமாக அது வந்து அதில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நம்மளோட டிகிரி சம்மந்தமாக 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நமக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் பண்ணிடணும். தெரிலனா நம்ம வந்து இல்லை தெரில அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கொஸ்டினுக்கு போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்டர்வியூ நடந்துச்சாங்க எங்களுக்கு.